நம்ம இன்டர்வியூஸ் எதுவுமே அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்யூம் தான் நம்ம எம்ப்ளாயருக்கு ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்யூம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெஸ்யூம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒன் பேஜ் சம்மரி ஆஃப் யர் ஒர்க் அண்ட் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றின ஒரு ரிப்போர்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூமை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த ஜாபுக்கு ஃபிட்டாவீங்களா ஆக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எம்ப்ளாயர் வந்து எவாலுவேட் பண்ணுவார் ஸோ ஒரு ரெஸ்யூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அ குட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் செல்ஃப் உங்களை அழகாக அதை டிஸ்கிரைப் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ரெசியூம்க்கு என்னென்ன கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஹெட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் அடுத்து ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவ் நம்பர் எப்போ ஆர்கனைசேஷன்லேருந்து கால் பண்ணால் அதாவது நீங்கள் இன்டர்வியூ பண்ண வாங்க இன்டர்வியூவுக்கு வாங்க இல்லை ஏதாவது உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா அது கரெக்டான ஃபோன் நம்பராக இருக்கணும் அடுத்து உங்களோட மெயில் ஐடி நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்படின்னா ஒரு ஃபேஷனபுளான மெயில் ஐடி வச்சுருப்பீங்க கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி லைக் ஸ்வீட் கேர்ள்ஸ் ராக் ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி மெயில் ஐடிஸ்லாம் க்ரியேட் பண்ணக்கூடாது இதெல்லாம் இன்ஃபார்மல் மெயில் ஐடின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபார்மல் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்படி இருக்கணும்னா உங்களை நேமு இல்லை உங்களோட டேட் இயர் ஆஃப் பர்த் அந்த மாதிரி போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கணேஷ் நைன்டி நைன் அட் யாகு ஆர் ஜிமெயில் டாட் காம் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ரெசியூமில் சம்மரி சம்மரி அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி நம்மளோட ஸ்கில்ஸ் எபிலிட்டிஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பற்றி ஒரு டிஸ்கிரிப்டிவான ரிப்போர்ட் கொடுக்குறது தான் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சம்மரி நீங்கள் யூஸ்வலாக அப்ளை பண்ணுறப்ப என்னெல்லாம் விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கணும் பட் ஸ்ட்ராங்காக உங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கணும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம்

நார்மலாக மற்ற ரெசியூம்ஸில் வந்து நம்ம எஜுகேஷனுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருப்போம் எக்ஸ்பீரியன்ஸின்ஸ் ஆர் அ பிகினர் வீ கேன் எக்னோர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதனால நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டான எஜுகேஷனை பற்றி சொல்கிறோம் இந்த எஜுகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னிங்கன்னா உங்களோட ரீசன்ட் டிகிரி சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிகாம் பிபிஏ இந்த மாதிரி பட் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எந்த டிகிரி ரீசெண்டாக எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை பற்றி மென்ஷன் பண்ணலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கிரேட்ஸில் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்டில் ஒரு சிக்ஸ்டி பர்சென்டேஜ் வாங்கியிருக்கீங்க டுவெல்த்தில் வந்து குறஞ்சிருது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஆகிடுது திரும்ப வந்து உங்களோட யூ யூஜி டிகிரியில் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்கன்னா இது ஃப்ளக்ஷுவேட்டடாக ஆகிட்டுருக்கு ஸோ அதனால உங்கள் க்ரேடை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேணாம் இந்த கூட ஃபார்மேட் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டிகிரி எந்த காலேஜ் நேம்னு மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சுருக்கீங்க அப்படின்னு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் அதாவது ஹையர் செகண்ட்ரி நீங்கள் என்ன குரூப் படித்தீங்க அடுத்து உங்கள் ஸ்கூல் நேமு எந்த வருஷம் டுவெல்த்து படித்தீங்க அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேமு எந்த வருஷம் டென்த்து முடிச்சுருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அடுத்த செக்டர்ஸ் பார்த்தீங்க அடுத்த பார்ட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் நார்மலாக நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஎல்பி அதாவது கம்ப்யூட்டர் லிட்ரஸி ப்ரோக்ராமில் இருந்து நீங்கள் நிறைய டிப்ளமோ கோர்ஸஸ் டிசிஏ பிஜிடிசிஏ இந்த மாதிரி ஏதாவது இல்லை நீங்கள் தனியாக ப்ரைவேட்டாக டேலி கிளாஸஸ் போயிருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எதாவது கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி உங்களுக்கு இருக்குது இல்லை இதை தாண்டி நீங்கள் ஏதாவது டிப்ளமோ கோர்சஸ் படிச்சிருந்தீங்க டிப்ளமோ இன் சைக்காலஜி இந்த மாதிரி எதாவது கோர்சஸ் படிச்சிருந்திங்கன்னா அந்த கோர்சஸை வந்து இந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அப்படின்னா இப்போது உங்கள்லேயே நிறைய பேர் யூனிவர்சிட்டி ரேங்கர்ஸ் ரேங்க் ஹோல்டர்ஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் காலேஜ் லெவல்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க்ஸ் வாங்கியிருக்கலாம் அதுக்கு உங்கள் காலேஜில் எதாவது ரெக்கக்னைசேஷன் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அவார்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு க்விஸ் அட்டன் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு செமினாரோ ஷாப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி பெஸ்ட் பேப்பர் ப்ரெசென்டர்ன்னு அவார்டு வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது அவார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் என்எஸ்எஸ் என்சிசியில் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அந்த அச்சீவ்மெண்ட்ஸை கூட நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா project details. இப்போ ஒரு சில காலேஜஸில் யூஜிஸ்லேயே யூஜி லெவல்லேயே நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டாபிக் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க எந்த ஆர்கனைசேஷனில் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நாள் பண்ணியிருக்கீங்க அதாவது எத்தனை மாதம் இப்போ சப்போஸ் டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த டியூரேஷனை நீங்கள் எழுதணும் அடுத்து டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொ டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறப்ப உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு மென்ஷன் தி ஆர்க ல் அவும்ஸ் ஆர் பெனிஃபிட் தட் கிளைம் ஃப்ரம் யுவர் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் உங்கள் ப்ராஜெக்ட்னால என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட அக்கடமிக்கு அதாவது நீங்கள் வைவா அட்டன் பண்ணுறப்ப உங்களோட ஸ்டாஃப் என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா நீங்கள் ரிசர்ச் உங்களோட ரிசர்ச் மெத்தடாலஜி கொஸ்டினர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களா அனாலிசிஸ் கரெக்ட் பண்ண கரெக்டாக போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பார்ப்பாங்க பட் ஒரு ஆர்கனைசேஷனில் என்னென்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதோட அவுட்கம் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்னால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படின்றதான் பார்ப்பாங்க ஸோ அதனால நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறப்ப நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் இதனால ஆர்கனைசேஷனில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து பர்ஃபாமன்ஸ் அப்ரைசலை பற்றி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் பர்ஃபாமன்ஸ் அப்ரைசல் ப்ராஜெக்ட் பண்ணனால ஆர்கனைசேஷன் வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை த நீட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி உங்களோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க எம்ப்ளாயீஸுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் தேவைன்றதை கண்டுபிடிச்சாங்க இது வந்து ஒரு அவுட்கம் நீங்கள் கொடுத்தது ஸோ அந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு ஃபோர் லைன்ஸ் போதும் அதை நீங்கள் எழுதுங்க லாஸ்ட்டு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரெசியூமில் பர்சனல் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட நேம் மென்ஷன் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த் இஃப் எசென்ஷியல் ஆப்ஷனல் தான் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போஸ் இப்போ இப்போ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் இப்போ ஃபோட்டோ நல்லா எடிட் பண்ணுவீங்க ஃபோட்டோஷாப்பில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது அந் அந்த மாதிரி இல்லை உங்களால் ஒரு மார்க்கெட்டிங் நல்லா பண்ண முடியும் அது ஒரு மார்க்கெட்டிங் எபிலிட்டிஸ் இருக்குது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களோட ஸ்கில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம் இப்போ நீங்கள் காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருப்பீங்க இல்லை ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக இருந்திருப்பீங்க இல்லை ஒரு கோஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கோ கோஆர்டினேட்டர்ஸாக இருந்திருப்பீங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட லீடர்ஷிப்பை ஸ்கில்லை பற்றி சொல்லுது இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தனிப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் நோன் லாங்குவேஜ் நோனில் வந்து தமிழ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தாய்மொழி தமிழ் உங்களுக்கு தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி நல்லா இருக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணால் மட்டும் அந்த லாங்குவேஜை கொடுக்கணும் ஹிந்தி அந்த ஃப்ரென்ச் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம் இல்லைனா ஒன்றும் தப்பு இல்லை தமிழ் இங்கிலீஷோட நிப்பாட்டிக்கிடலாம் அடுத்து உங்களோட ஹாபீஸ் ஹாபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியலான ஹாபீஸ் இருக்கணும் சும்மா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா ரீடிங் நாவல்ஸ் இல்லைனா கார்டனிங் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு தான் நம்மளை ஆர்கனைசேஷன் ஹெச்ஆரில் இன்டர்வியூ பண்ணுவாங்க நீ இந்த இதில் வந்து ஹாபிஸ்னு போட்டிருக்கியே உனக்கு வந்து கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா கார்டனிங் பிடிக்குன்னா நீ கார்டனிங்கில் என்ன பண்ணுவேன் என்ன வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் நீ வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்மளை ட்ரிப்ஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் ஹாபிஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேவையில்லாத எக்ஸாக்ரேஷன் வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸு கரெக்டாக இப்போ ஒரு போஸ்டரில் ஒரு லெட்டர் அனுப்ப இப்போல்லாம் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாமே மெயிலே அனுப்பிடுறாங்க எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு லெட்டர் அவங்க வந்து உங்களோட ரெசிடென்ஷியலுக்கு இதுக்கு போஸ்டல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களோட கரெக்டான பர்மனண்ட் அட்ரஸ் இதில் மென்ஷன் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த செஷன் முடிச்சுட்டு நீங்களாக உங்களோட ரெசியூமை க்ரியேட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டரில் வந்து யார் நேம் ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி அஸ் சைஸைட் இட் சுட் பி ஃபார்மல் அண்ட் செகண்ட் திங் சம்மரி explain your ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பேஸ்ட் ஆன் த job you are உங் நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வேலைக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எபிலிட்டிஸ் தேவைப்படுது உங்கள் கிட்டே இருக்கோ அதை அழகாக ரெண்டு சென்டென்ஸில் சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை இக்னோர் பண்ணிடுங்க அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்தீங்க என்ன டெஸ்ட்னேஷனில் இருந்தீங்க எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் நிறைய கம்பெனிஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னு சொன்னால் செய்து நிறைய கம்பெனிஸ் வந்து போடாதீங்க ஏன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த லாயல்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நினப்பாங்க ஸோ மேஜராக எந்த ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்துருக்கீங்களோ ஒரு ரெண்டு ஆர்கனைசேஷனுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் போதும் அடுத்து எஜுகேஷன் அஸ் ஐ செட் யு யார் லேட்டஸ்ட்டு டிகிரி சுட் ஃபர்ஸ்ட் அஸ் ஷுட் கம் ஃபஸ்ட் ஓகே அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் your கம்ப்யூட்டர் proficiency அண்ட் டிப்ளமோ courses யூ have learnt நீங்கள் ஏதாவது கோர்சஸ் படிச்சிருந்தீங்க additional ஆனால் அதை இதில் மென்ஷன் பண்ணுங்கள் honors and awards mention your academic hon honors like university rank holders இல்லை நான் சொன்ன மாதிரி ஏதாவது க்விஸ்டில் டாப்பராக வந்தது ஒரு பேப்பர் ப்ரெசென்டேஷனில் first ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வந்தது அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அடுத்து achievements in என்எஸ்எஸ் அண்ட் என்சிசி இந்த தான் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யுர் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றப்ப மென்ஷன் யுர் யூஜி ப்ராஜெக்ட் இஃப் யூ ஹாவ் டன் அப்படி இல்லைன்னா இந்த இடத்த நீ இங்கே இக்னோர் பண்ணிடலாம் இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஹெட்டிங் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதாவது யுர்ஸ் அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் இன் சென்ஸ் இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த கோர்ஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதை கூட இந்த அகடமிக் ஆக்டிவிட்டீஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் அட்டன் பண்ணுங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு மேன் மீட்டை அட்டன் பண்ணியிருப்பீங்க ஏதாவது இன்டர் காலேஜ் காம்படிஷன் போயிருப்பீங்க அந்த இதெல்லாமே வந்து இந்த இதில் மென்ஷன் பண்ணலாம் ஒரு தனி டைட்டிலாக அக்கடமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பண்ணலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் யார் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஸ்கில்ஸ் லாங்குவேஜ் நோன்ஸ் அண்ட் ஹாபிஸ் அஸ் ஐ செட் இயர்லியர்